அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறான். அந்த லிஸ்டை அல்லாஹு தஆலா கொடுத்து அவருக்குரிய டைமை கொடுத்திருக்கிறான். அவர் போவார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டிலே உட்காருகிற போது ஞானம் வந்து பிரயோசனம் இல்ல, இந்த ஹொத்துபா பிரயோசனம் இல்ல. அந்த நேரத்தில் வர அடக்கமும் ஒடுக்கமும் எந்த பயனும் தராது. அந்த நேரத்தில் ரப்பி லௌல அஹர்தனி இலா ஜலின் கரீப் ஃஅஸ்ஸத்தக வ அகும் மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்து. கால ரப்பி ர்ஜிஊன், யா அல்லாஹ் இந்த மலக்குகளை திரும்ப போக சொல்லிவிடு, பிரயோசனம் அளிக்காது. இதா ஜா அஜலுஹும், அதாவது ஒரு ஆத்மாவுக்குரிய தவணை வந்து விட்டால் ஒரு நொடி ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். நீங்க எப்படிப்பட்டாலும் இருக்கலாம், கோடீஸ்வரன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்றாளா இருக்கலாம், நீங்க மிகப்பெரிய படிச்சாளா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், உங்கள்ட்ட சில ஆர்குமெண்ட் பவர் இருக்கலாம், உங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம். யாரும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சண்டித்தனம் காட்டியது. மௌத் டைமுக்கு வரும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக பள்ளிவாசலுக்குள் இடம் போதாத அளவுக்கு வெளியிலே எல்லாம் நிற்கிறோம் என்றால் உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருந்ததனால் தான் வந்திருக்கிறோம். எனவே நாம் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே தப்ப வேண்டும். அதற்கு பிறகு மஹ்ஷர் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அங்கேயே தப்ப வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் நம்மை மாற்றியே ஆக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு வாங்க, தொழுங்க, பயானிகளில் கலந்து கொள்ளுங்க, இஸ்லாமை படிங்க. நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு உணர்வும் பொறுப்புணர்வும் வரும்.